புலிகளும் சிங்கங்களும் என் ராஜ்யத்தின் பிரம்மாண்டமான திரையில் வெறும் பூனைகள். மலேயன் புலிகள் இந்த பரந்த காட்டின் இதயத்தில் கருணையுடன் உலாவருகின்றன. ஒவ்வொரு கடினமான படிநிலையும் முக்கியமானது. விஜயநகரத்தின் முழு வடிவம் இருளிலும் கம்பீரமாக உள்ளது. நாம் எண்ணியதை விட நகரத்தின் வடிவமைப்பில் ஏதோ மாற்றம் தென்படுகிறது. சுற்றுச்சுவரினை கடக்க புதிய யுக்தியை கையாள வேண்டும். திறமை வாய்ந்த நிபுணர்கள் கொண்டு எதிரிகள் எளிதில் புகா வண்ணம் தேரிய திட்டமிடலோடு இந்நகரம் அமைக்கப்பட்டுள்ளது. இது புதிதல்லவே. ஆணையடுங்கள் அரசே, கோட்டை மதில்களை உடைத்தெறிகிறோம். கூர்வாளையும் வேலையும் வைத்து நம்மால் இம்மதில்களை தகர்ப்பது அவ்வளவு சுலபமல்ல. கோட்டை பிரதான வாயிலே நமது இலக்கு. அதனை திறக்க செய்தால் மட்டுமே நாம் உள்ளே செல்ல முடியும். அரசே, தங்கள் ஆணைக்காக நமது தாழ்படையும் காலாட்படையும் தயாராக காத்து கொண்டிருக்கிறது. வளே, நாம் களத்தில் இறங்க நேரம் வந்துவிட்டது. தளபதிகளே, நம் தாழ்படை உள்ளே இருந்து நுழைவாயிலை திறப்பார்கள். தளபதியாரே, மேற்கு புறத்தில் 80 படை வீரர்கள் தயாராக இருக்க வேண்டும். உள்ளே இருந்து என்னுடைய சமிக்கை கிடைக்க பெற்றவுடன் நீங்கள் தாக்குதலை ஆரம்பிக்கலாம். தாங்கள் கூறுவது எங்களுக்கு புரியவில்லை. உங்கள் சமிக்கையை நாங்கள் பின்பற்ற வேண்டுமா? அப்படி என்றால் தாங்கள் எங்களுக்கு முன் உள்ளே செல்ல போகிறீர்கள். நண்பா, இது வந்தியத்தேவர் எனக்கு கற்றுத்தந்த வியூகம். நான் 6 படை வீரர்களுடன் உள்ளே செல்கிறேன். மற்றவர்கள் என்னுடைய சமிக்கைக்காக காத்திருங்கள். மன்னரே, நம் சேனைகள் முன்னரே இருபுறத்திலும் இருந்த வழிகளில் சென்றுவிட்டன. வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. தெரியாத வழிகளில் உள்ளே செல்வது ஆபத்தானது. நான் இவர்களின் வணிக வழியான மெர்போ காற்றின் மூலம் உள்ளே செல்லப் போகிறேன். யாரேனும் சட்டவிரோதமாக நுழைய முயன்றாலோ அல்லது திருடர்கள் நுழைய முயன்றாலோ அவர்களுக்கும் இதுதான் நடக்கும் என்று பாருங்கள். என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள். என்ன தைரியம் இங்கே நுழைய? அங்கே நிறுத்து! துரோகிகள், அவர்களை பிடிக்கவும்!